அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போராடியவர். அப்போ நமக்கு ஒரு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருது, இது இதுல வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா? ஆம்ஸ்டாங் மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் நடந்துராது, சம பவர்ஃபுல்லான பர்சன் அவர் இல்லைன்னு உடனே நீங்கெல்லாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துராதிங்க. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். இந்த சென்னையை, இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன் மெட்ராஸை கட்டி ஆண்டாரு. உண்மையிலேயே ரொம்ப உண்மையிலேயே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய பவரை புரிஞ்சு, அதாவது அந்த பவர்ல அந்த பவரை வந்து அவங்க வந்து காலி பண்ணதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்திருக்கு. இதுல ஆம்ஸ்டாங் அண்ணன் மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் நடந்துராது. இப்ப வந்து சொன்னாங்கல்ல பயங்கரமான அண்ணெல்லாம் சும்மா அப்படி சும்மா வரல அப்படி இருக்கிறாங்க, சம பவர்ஃபுல்லான பர்சன் யாரையும் ஒன்பது நோக்கி எல்லாம் நகரத்துல. நான்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோவத்தில் கூட போவேன். போகிறப்ப நான் வந்து சார் உங்கள் வேலை என்ன, போய் டைரக்ட் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க, இதுதான் சொல்லி சொல்லி அனுப்பிச்சிட்டே இருப்பார் வன்முறை நோக்கி நகரத்தில். ஸோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காருங்க. அவர் இல்லைன்னு உடனே நீங்கள்லாம் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க. இந்த சென்னையை, இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட 40% மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது. நாங்கள் அரசியல் அற்று இருக்கலாம், நாங்கள் அரசியல் அற்று இருக்கலாம், அரசியல் உடையவர்களாக மாறும் பொழுது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். இது ஒரு எச்சரிக்கை. அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போராடியவர், நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். பௌத்த மத மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர், பௌத்த கோயிலை முதல் முதல்ல கட்டி எல்லாரையும் பௌத்தர்களாக மாற்றியவர். அப்போ நமக்கு ஒரு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருது, இது இதில் வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா? பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மறைமுகமாக இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்கிறது மூலமாக, ஏன்னா அவர் சமீப காலங்களில் தன்னுடைய குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தீவிர பௌத்தராக மாறினதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுற்றுறதே அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க வந்து தன்னை பௌத்தராக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக்கொள்வது கூட வந்து நிறைய யோசிச்சிருக்காரு. ஸோ அந்த பௌத்த அறநெறி அவரை வந்து தனியாக மாற்றிருக்கு, அந்த பௌத்த அறநெறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்துருக்கு, அவர் அதை நம்பியிருக்காரு. ஆனால் அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு. ஆனால் இந்த சூழ்ச்சியை நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த கோணத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் இந்த கோணத்திலும் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த கூட்டம் இதோட வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும் மட்டும் நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க. நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், நீங்கள் எங்களை என்னனாலும் பயமுறுத்தலாம். ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏ வகை ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது நாங்கள். ஒரு மேயர் உரமா இருக்கிறாங்க இங்க, நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா? ரிசர்வேஷன், ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ், கயல்விழி செல்வராஜ், நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன், ஓகே. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க? ஏன் ஆம்ஸ்டாங் அண்ணன் சாவு உங்களால் வந்து பார்க்க முடியும், அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒன்று தரல முடியாதா நான் கேட்குறேன். நான் எப்போ இந்த பயத்திலிருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவாக பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவாக போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. புரட்சியர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்த தனித்தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படின்னு சொன்னாரு. ஸோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க? தலித்து எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்ப நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க? எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவாக வந்து நின்னுங்க? நீங்க ஏங்க வயல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா? இல்லை எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது?
எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. தலித் மக்கள் எவ்வளவு இந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை, டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை. ஸோ நம்முடைய பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி ரெசல்யூஷன் பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாளாவது ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எம்எல்ஏ ஆகணும் நீங்கள் எம்பி ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தீங்களா? இந்த மக்களுக்காக நீங்கள் பேசியிருப்பீங்களா பேசியிருக்க மாட்டீங்களா? ஏன் பேசலை நீங்கள்? எப்போ பேச போகிறீங்க? எப்போ பேச போகிறீங்க? அப்போ பேசலைன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்ற நான் சொல்கிறேன். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்